அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு May 18 சனிக்கிழமை, இந்த வாரத்தோட கடைசி நாள், இந்த மாதத்தில் மூன்றாவது வாரத்தோட கடைசி நாள். பாரசீக கவிஞர், வானியல் நிபுணர் உமர் கையாம். பாரசீக கவிஞரில் உமர் கையாம் தான் ஞாபகம். இவர் கவிஞராக இருந்திருக்கிறார், வானியல் நிபுணராக இருந்திருக்கிறார், மெய்யியலாளராக இருந்திருக்கிறார், கணிதவியலாளராகவும் இருந்திருக்கிறார். பெர்ஷியாவின் குராசன் மாகாண தலைநகர் நிசாப்பூரில் தற்போது ஈரானில் இருக்குது. 1948 ராமானுஜர் பிறப்புறாரலா, அந்த நூற்றாண்டில் இவர் பிறக்கிறார். ராமானுஜர் 1911 பிறப்பார், 11வது நூற்றாண்டு. இவரும் 11வது நூற்றாண்டில் பிறக்கிறார். கூடாரம் தயாரிக்கும் குடும்பத்தில் பிறந்தவர் என்று கருதப்படுகிறது. டென்ட்டு போடுவாங்கள்ல அந்த குடும்பம். இன்றைக்கி வந்து இந்த கண்டெய்னரை வந்து டென்ட்டு போட்டு பயன்படுத்துகிறாங்க. வடக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பால்க் என்ற நகரில் சிறுவயதில் சில காலம் வசிக்கிறார். ஷேக் முகமது மன்சூரி என்பவரிடம் கல்வி கற்றுக்கிறார். பின்னர் குராசன் பகுதியின் சிறந்த ஆசிரியரான இமாம் மோவாபாக் நிஷாப்புரியிடம் கல்வி பயில்கிறார். தத்துவமும் கற்றுக்கிறார். மிகச்சிறந்த கணிதவியலாளரான இவர் எண்கணிதம், நியூமெரிக்ஸ், இசை, இயற்கணிதம், அல்ஜிப்ரா குறித்த புத்தகங்களை 25 வயதுக்குள் எழுதுகிறார். உஸ்பெகிஸ்தான் இதில் போட்டிருக்கு, உஸ்பெகிஸ்தானாக என்னன்னு தெரியல. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் என்ற இடத்துல 1970 குடியேறுகிறார். பிறந்து 1948. அங்கு இவருக்கு அபுதாகிர் என்பவரின் ஆதரவு கிடைத்தது. பரந்த உலக பார்வையுடன் வாழ்க்கையில் ஒரு இலக்கை வகுத்து செயல்பட்ட இவர் ஒரு சூப்பி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். பல திறன்களை பெற்றிருந்தாலும் ஒரு கவியனாகத்தான் மிகவும் புகழ் பெற்றார். தனக்கென ஒரு வாழ்க்கையை நெறியை வகுத்து கொண்டு அவற்றை ரூபாயத் எனப்படும் 4 வரி கவிதைகளாக வெளிப்படுத்தினார். இது வந்து ரூபாயத்துன்றது 4 அடி செய்யுளா, அந்த 4 அடி செய்யுள் வந்து அது ஒரு வாழ்க்கை முறை செய்யுள் தான். தனது துணிச்சலான கருத்துக்களால் பல எதிர்ப்புகளை சந்தித்தார். இவர் வித்தியாசமான, அதாவது சிறப்பு வாய்ந்த கவிஞர். கடவுள், ரோஜா மலர்கள், திராட்சை ரசம், அதை ஊற்றும் இளம்பெண்கள், இவற்றை கருப்பொருளாக கொண்ட இவரது கவிதைகளில் வேதாந்தமும் பரவி கிடந்தது. மதுவை பற்றி மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். உமர் கையாமை நாத்திகவாதி என்று கூறுபவர்களும் உண்டு, ஏதிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கணித புதிரிகளுக்கான செயல் விளக்கம் குறித்து ஆய்வு கட்டுரை எழுதினார். அதில் முப்படி சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்கான வடிவியல் முறையை வகுத்தார். இருபடி சமன்பாடுகளை தீர்க்கும் விதியையும் தந்தார். இவர் இயற்றிய இயற்கணக்கியல் பெர்ஷியாவில் பாடநூலாக பயன்படுத்தப்பட்டது. நாட்காட்டி சீர்திருத்தத்துக்காக வானியல் ஆய்வுகளை மேற்கொள்ள சுல்தான் மாலிக் ஷா இவரை அழைத்தார். இதற்காக எஸ்ஃபகான் என்ற இடத்துல ஒரு கண்காணிப்பு மையம் நிறுவப்பட்டது. நாட்காட்டியில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஜலாலி என்ற புதிய நாட்காட்டி உருவாக்கப்பட்டது. அதில் ஓராண்டு என்பது 365.24219.985.8156 என்ற நாட்கள் தான் ஓராண்டு அப்படின்னு குறிக்கப்படுகிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு அளித்தார் உமர் கையாம். அந்த ஒரு வருஷத்தை துல்லியமாக, ஒரு வருஷம் என்பதை 365 அப்படின்ற நம்ம சில நம்பர்கள் சொன்னோம், அந்த நம்பர்களை முன்னாடி பார்த்துக்குங்க. அந்த துல்லியமாக அதை வந்து கணக்கிட்டிருக்காரு. நாட்டில் 1992 புரட்சி ஏற்படுகிறது. பல தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். மாலிக்கும் இறந்தார். ஆட்சி கைமாறியது. வானியல் ஆய்வுக்கான நிதி நிறுத்தப்பட்டது. அனைத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் இவரை நாத்திகவாதி என்று புரட்சியாளர்கள் என்றார்கள். இவரும் தாக்கப்பட்டார். தன் எண்ணங்களை கவிதைகளாக வடித்தார். இவரது 4 வரிகளை ஆங்கில எழுத்தாளர் எட்வர்டு பிட்ஸ் ஜெரால்டு மொழிபெயர்த்து ரூபாயத் ஆஃப் உமர் கையாம் என்ற கவிதை தொகுப்பாக 1859 வெளியிட்டார்.
ரூபாயத்து நான்கடி செய்யுள் உமர்கையா பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தது வந்து கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் அப்படின்னு மொழிபெயர்த்து கன்னியாகுமரிக்கார். இப்போ விளவங்குடி எம்எல்ஏவாக இருந்தாங்களே விஜயதாரணி, அவங்க தான் வந்து கவிஞர் தேசிய விநாயகங்களோட பேத்தி. என்ன அப்படின்னா, இவரது கவிதை நூல்களை கவிதைகளை ஆங்கில எழுத்தாளர் ஒருத்தர், இவர் வந்து பாரசீக எழுத்தாளர் எட்வர்டு ஃபிட்ஸ் செரால்டு வந்து மொழிபெயர்த்து ரூபாயா தாப் உமர் கையாம் என்ற கவிதை தொகுப்பாக 1859 அப்படிங்கிறான். அது உலக புகழ்பெற்றது. தத்துவவாதி, வானியலாளர், கணிதவியலாளர் என்ற பன்முக திறன் கொண்டிருந்த உமர் கையாம் 83 வயசில் 1131 மறைஞ்சிடுறார். இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த சனிக்கிழமை நிறைவாகிறது. நன்றி, வணக்கம்.